தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். ஆடியன்ஸ் உங்களை என்ன பாட்டு அதிகமாக கேட்பாங்க எல்லா இடத்துலையும்? இது வரைக்கும் நிறைய கேட்டது பத்து தலை. யூஸ்வலா எங்க போனாலும் ரக்ஷகனு இவன் தானே, ரக்ஷகனு இவன் தானே, ரக்ஷகனு இவன் தானே. ஒர்க் பண்ண மியூசிக் டைரக்டர்ஸ்ல யார் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுள், மோஸ்ட் கம்ஃபர்டபுள் அப்படின்னா? இந்த மாதிரிலாம் நீங்க வணக்கம் தீப்தி அவர்களே, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பரா இருக்கேன். தென் மனசுல ஐயோ பாட்டுக்கு செம்ம ரெஸ்பான்ஸ், எல்லாருமே வந்துட்டு வைபா இருக்கு வைபா இருக்கு அப்படின்ற அந்த டேர்மை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தென் வந்துட்டு நம்ம மஞ்சு வாரியர் மேம் அவங்களோட அந்த போர்ஷன் வந்துட்டு செம்மையா என்ஜாய் பண்ணிருக்காங்க. இந்த பாட்டுக்கு ஸ்பெஷலாக உங்கள் வாய்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்படி செலக்ட் பண்ணார்? அது நீங்கள் அவரை தான் கேட்கணும். பட் இல்லை, தொடர்ந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க அவரோட, அனிருத் அவர்களோட. இந்த படம் எதுனாமே எனக்கு தெரியாது. ஐ மீன் லைக் இந்த படங்கிறது நான் பாட ஆரம்பித்த உடனே தெரிஞ்சிச்சு. லைக் லிரிக்ஸை பார்த்த உடனே அதில் ஃபர்ஸ்ட் லைன்லேயே வருது இல்லை வேட்டையன் இல்லை, அதில் தெரிஞ்சிருச்சு வேட்டையன். ஸோ அப்படி தான் எனக்கு தெரியுமே தவிர வேட்டையனுக்கு ஒரு சாங் இருக்குன்னு நான் சில பேர் பாட்டு அந்த பாட்டுல வர அந்த வாய்ஸ கேட்டா நம்ம விஷுவலா ஒன்னு யோசிப்போம், இந்த பாட்டை பண்ணவங்க இப்படிதான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு ஒரு. ஆனா உங்களை பாக்குறதுக்கும் நீங்க பேசுறதுக்கும் இந்த வாய்ஸ் உங்களோடது அப்படின்னு அதை சொந்தம் கொண்டாடுறதுக்கும் அப்படியே கம்ப்ளீட் கான்ட்ராஸ்டா இருக்கு. யாராவது கமெண்ட் சொல்லியிருக்காங்களா உங்க கிட்ட? கேள்விப்படுறேன் நிறைய கமெண்ட். இது ஓகே, அது ஒரு பேஸா அப்படி கத்தி படுற ஒரு, அதுல வந்துட்டு என்ன சொல்றது, அதை உயிரை விட பல உயிர்கள் அதுல இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் வருது இல்ல? எப்படி இதுதான் உங்களோட ஸ்ட்ராங் ஜோன் நீங்க நம்புறீங்களா? அப்படியே லைக் மெலடிஸ் நிறைய பாடியிருக்கேன், அனிருத் சார்க்கே நிறைய மெலடிஸ் பாடியிருக்கேன். இப்ப தேவரால கூட பாடுறீங்க, முன்னாடி ஆர்ஆர் ஆரியரா ஜவான்ல. சோ இது ஒரு லைக் ஒரு இன்னொரு எக்ஸ்பெரிமெண்டல் இதுதான், லைக் இன்னொரு டிஸ்கவரி தான், வாய்ஸ்ல இன்னொரு டிமென்ஷன் கொண்டு வர அந்த ஒரு ஆஸ்பெக்ட் தான். அப்படிதான் இது பண்ணோம், லைக் இன்னும் ரகடா பாடுறது அந்த அந்த மாதிரியான விஷயங்கள் தான் சொன்னாரு. ஸோ அப்படிதான் ஐயா. ஓகே, இது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணது யார்? ரஹ்மான் சார் தானே? ரஹ்மான் சார் எப்படின்னா லைக் இதுக்கு முன்னாடி என்ன மெலடி பாடி அவர் கேட்டிருக்காரான்னு எனக்கு ரஹ்மான் சார் சோ கேக்கலன்னு தான் நினைக்கிறேன். சும்மா ஒரு எக்ஸ்பெரிய அதுவும் அகைன் எக்ஸ்பெரிமெண்டல் தான். இங்கே இந்த டோன் வேற வேற மாதிரி டோன், நிறையா எல்லாரும் ஈஸ்வரி அம்மா மாதிரி அந்த மாதிரி ஒரு ஒரு டோனாக பாட வச்சு அது மாதிரி தான் போச்சு. அப்போவே எனக்குமே ஒரு நானே என்னோட வாய்ஸை தெரிஞ்சுக்கிற மாதிரி தான், அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது. ஓகே, இப்போ நிறைய பேர் கேட்டிருப்பாங்க மனசில் பாட்டு நீங்கள் பாடி காட்டணும் லைவா. திருச்சி வந்தல்லே, திரிக்க விட்டான் வந்தல்லே, திருத்தி வைக்கான் வந்தல்லே, திட்டம் உண்டல்லே, சேட்டன் வந்தல்லே, சேட்ட செய்ய வந்தல்லே, பேட்ட துள்ளான் வந்தல்லே, வேட்டையனல்லே. ஹே ராமையா, நீராங்க பார்த்த சேதாரந்தா, ஹே ராகம்மா, அண்ணா சுடுக்கு போட்ட சம்பவந்தா. கேட்ட உடனே டக்குன்னு அந்த ரெண்டு மாடுலேஷன்லாம் டக்குன்னு எடுத்துட்டீங்க நீங்கள். இப்போ அனிருத் அவர்கள், ஏ ரஹ்மான் அவர்கள், டீமான் சார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஆனால் அனிருத் அவர்கள்ட்ட கிட்டத்தட்ட மூணு படங்கள், எப்படி அந்த காம்போ செட் ஆகுது? தென் அவர் வந்துட்டு ரெகுலராக அவங்களை கூப்பிட்றதுக்கான காரணம் என்ன? நினைச்சிருப்பீங்க
எனக்கு தெரியல ஆக்சுவலி நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில். பட் நீ ஆனால் இந்த மாதிரி ரொம்ப ஐகானிக் சாங்ஸாக எனக்கு கிடைக்குதுங்கிறது மட்டும் எனக்கு தெரியுது. அனிருத் சாரோட எப்போவுமே இட்ஸ் அ வெரி ஐகானிக் சாங். அது மாதிரி ஒரு இது அமையுது, அந்த மாதிரி ஒரு கொலாபரேஷன். ஓகே, அப்படிதான் நான் பார்க்குறேன். இதுக்கான ரீசன் அப்படின்னா எனக்கு அதை நீங்கள் டெஃபினட்டாக அவரை தான் கேட்குறோம். வேணால் அடுத்த வாட்டி பார்க்கும் போது வேணால் கேட்டு. இப்போது நிறைய சிங்கர்ஸ் இருக்காங்க, எல்லாருமே டேலண்டட் தான். பட் யாரோடதெல்லாம் வைரல் ஆகுது, யாரோடதெல்லாம் அந்த அங்கீகாரம் பெறுது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு அந்த பிளஸ்ன்னு சொல்கிறதா லக்குன்னு சொல்கிறதான்னு தெரில. நீங்கள் பாடுற தொடர்ந்து வர பாடல்கள் எல்லாருமே பத்துதலையாக இருக்கட்டும், இப்போ தேவரால் பாடினது அவ்வளோ வைரல், எல்லாரும் அதை ரீல்ஸ் போட்டுட்ருக்காங்க. இப்போ அடுத்து இது மனசிலாயோ, தொடர்ந்து உங்களோட பாட்டெல்லாம் ரொம்ப அந்த வைரல் ஆகுது, உங்களோட வாய்ஸ் எல்லா இடத்துலையும் கேட்டுகிட்டு இருக்குல்ல, இந்த விஷயத்த நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பிளெஸ்ஸிங்காக தான் பார்க்குறேன், வெரி வெரி கிரேட்ஃபுல். இந்த மாதிரி லைக் ஐ செட், ரொம்ப ரீச் ஆகிற சாங்ஸ், நிறைய சாங்ஸ் வரும், பட் மக்களுக்கு ஈஸியாக போய் சேர்கிற சாங்ஸ், எல்லாராலையும் அதை கேட்டு வைப் பண்ண முடியுதோ இல்லை லைக் பாட முடியுது, லைக் பத்த வைக்கும் பார்வைக்காரெல்லாம் ரொம்ப ஈஸியாக, விக்னேஷ் சிவன் சாரோட லிரிக்ஸ்லாம் செம்மையாக அப்படியே ஈஸியாக எல்லாரும் லைக் வைப் பண்ணிவிட்டு பாடிட்டு, அந்த மாதிரி நிறையா வீடியோ ரீல்ஸ் நிறைய பேர் போட்டுட்ருந்தாங்க. ஸோ இட் வாஸ் அந்த மாதிரியான சாங்ஸ் கிடைக்கிறது, இட்ஸ் நாட் தட் காமன் ஆர் ஈஸி. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய இந்த டெப்தாக நிறைய வார்த்தைகள், அந்த இலக்கணம் செய்யுள் அந்த விதமான வார்த்தைகள்லாம் போட்டு செம்மையாக ஒரு பாட்டு அமையும், இயல்பாக ஒரு பாட்டு அமையும். நிறைய மக்கள் எது பாடுறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுள், எது பாடுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? ரெண்டுமே, ரெண்டுமே ஒரு ஒரு ஃபீல் இல்லையா? ஸோ ரெண்டுமே ஒரு லைக் அந்த மாதிரி இலக்கணம் அப்படிலாம் வரும்போது நமக்கு அந்த மீனிங் கேட்டு தெரிஞ்சு லைக் அதை இன்னும் டெப்த்தாக அதோட இது என்னன்னு தெரிஞ்சு பாடுவோம். இது மாதிரி இருக்கும் போது நமக்கு தெரியும், அண்ட் பாடும் போதும் இட் இஸ் லைக் ஈஸியாக ஃபீல் பண்ணி பாடலாம். தென் நீங்கள் வந்துட்டு இப்போ அவுட்டோரில் இப்போ கான்சர்ட்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கல்ல, அதெல்லாம் பண்ணும்போது ஆடியன்ஸ் உங்களை என்ன பாட்டு அதிகமாக கேட்பாங்க எல்லா இடத்துலையும்? இது வரைக்கும் நிறையா கேட்டது பத்து தலை, யூஸ்வலாக எங்கே போனாலும், அண்ட் ஜவான். ஓகே, ஏன் அதை கேட்டேன்னா எனக்கு நீங்கள் அதை பாடி காட்டணும் அப்படிங்கிறது தான் சுற்றி வளைச்சு கேட்டேன். நீங்கள் நான் ஃபேனுங்க அந்த பாட்டு. ஏன்னா அந்த பாட்டு வந்துட்டு என்னென்னா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த ஒரு மாஸ் நம்பர் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த ஹீரோக்கு பில்டப் கொடுக்குற அந்த பாட்டு வந்துட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் எனக்கு அந்த இடத்துல ரொம்ப சூப்பராக இருந்தது. ரஹ்மான் சார் சமயம் பண்ணி அந்த பாட்டு பாட முடியுமா? நர நர நகர நகர பர பர நெருங்க நெருங்க விரு விரு வேங்க இறங்க வெல வெல எதிரி பதுங்க ரக்ஷகனு இவன் தானே ராட்சசனு இவன் தானே ரக்ஷகனு இவன் தானே ராட்சசனு இவன் தானே சரியட்டு வந்த தல சரியட்டும் வந்த தல ஒசரட்டும் பத்து தல பத்து தல பத்து தல. வாவ், கேட்ட உடனே அந்த ஃபீல்குள்ள டக்குன்னு போயிடுறீங்க, டக்குன்னு அந்த இதை எடுத்துடுறீங்க. இப்போ நீங்க அனிருத் அவர்களா இருக்கட்டும், ரஹ்மான் அவர்களா இருக்கட்டும், டீமான் அவர்களா இருக்கட்டும், டிஎஸ்பி எல்லாருக்கூட பண்ணிருக்கீங்க, எல்லாருமே டாப் மோஸ்ட் மியூசிக் டைரக்டர்ஸ். என்னென்ன டிஃப்ரென்ஸ்லாம் பாக்குறீங்க? தென் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் போகும்போது உங்ககிட்ட ஏதாவது சேஞ்சஸ்லாம் இருக்குமா? அப்படி இல்லை, அது இருந்ததில்லை. லைக் எல்லா இடத்துலையுமே போகும்போது ஒரு அந்த நம்ம இந்த சாங் கிளிக் ஆனோ இந்த சாங் நம்ம சூட் ஆனோ அந்த ஒரு ஸ்பேஸில் தான் இருப்போம். ஸோ வெரி ஃபோக்கஸ்டாக அதே மாதிரி தான், எல்லா எந்த ஸ்டுடியோ போனாலும் அப்படி தான். ஓகே, அண்ட் எல்லாருக்கிட்டையுமே டிஃப்ரென்சஸோட நிறைய சிமிலாரிட்டிஸ் பார்க்கலாம். லைக் அவங்கெல்லாம் லைக் தேர் ஆல் வெரி அந்த மாதிரி ஒரு பெரிய இடத்துல இருக்கிறதுக்கு காரணம் பிகாஸ் ஹவு தே ஒர்க் வித் பீப்புள். லைக் அவ்வளோ அழகாக சொல்லித்தரது, லைக் வெரி டு த பாயிண்ட் கரெக்டாக ப்ரீஃப் கொடுத்துருவாங்க, என்ன பாடணும், எப்படி பாடணும், ஈவன் இந்த வார்த்தை சொல்கிறத எப்படி சொல்லணும், அது வரைக்கும் ஆன டீட்டெயில் கிடைக்கும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வச்சு ஒர்க் பண்ணும்போது இட் இஸ் ஆல்வேஸ் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், நமக்கும் வந்து ஒரு ஈஸியான அப்ரோச். ஓகே, இப்போ ஒர்க் பண்ண மியூசிக் டைரக்டர்ஸில் யார் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுள், மோஸ்ட் கம்ஃபர்டபுள் அப்படின்னா? இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து எல்லாருமே தாங்க, ரமான் சாராக இருக்கட்டும், எல்லாருமே. ஓகே, ஒவ்வொருத்தருக்கும் அந்தந்த ஃபீல்டில் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பாங்க, உள்ளே வரும்போது அந்த இன்ட்ரெஸ்டோடு வந்துவாங்க. இந்த மியூசிக் ஃபீல்டில் நீங்கள் என்னென்னலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க? ஸோ பிளேபேக் சிங்கிங் வந்து எனக்கு எப்போதுமே லைக் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. லைக் லைவ் ஷோஸ் நிறையா பண்ணிட்டு இருந்தேன், பட் பிளேபேக் சிங்கிங் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்,
லைக் இந்த ஒரு ஒரு நம்மளே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், நம்ம வாய்ஸை வச்சு ஒரு ஒரு ஸ்க்ராட்ச்லேருந்து ஒன்று ஒரு டியூனை ஒரு ஒரு டியூனுக்கு ஒரு நம்ம ஒரு ஒரு லைஃப் கொடுக்குற மாதிரி தானே. லைக் அந்த எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அந்த ப்ராசஸில் நம்ம இருக்கிறது, அந்த ப்ராசஸில் இன்வால்வ் ஆகுறது, ஒரு கம்போசரோட ட்ரீமை நம்ம வந்து இது பண்ணுறது, காம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, இட்ஸ் லைக் பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அதனால் ஸோ எனக்கு அதுதான் இங்கே வரும்போதே இந்த இந்த ஸ்ட்ரீம்குள்ளே வரும்போதே இது நிறையா பண்ணணும், இது எனக்கு லைக் வித்தியாச வித்தியாசமாக நிறையா பண்ணணும், லைக் நிறையா டோன்ஸ் ட்ரை பண்ணுறதா இருக்கட்டும், நிறையா ஸ்டைல்ஸ், நிறையா ஜானர்ஸ், நிறையா கம்போசர்ஸ் அந்த மாதிரி. ஸோ தட் வாஸ் த ஐடியா அண்ட் ஐ திங்க் இட் இஸ் ஹேப்பனிங். ஓகே, இந்த ஆர்ட்டில் வந்துட்டு ஒருத்தவங்க இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்லுவாங்க, அதை நம்ம புரிஞ்சிக்கணும், அந்த ப்ராசஸ் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் தான் அது அவுட்கமாக வெளியே வரும். உங்களுக்கான அந்த ஹோம்ஒர்க் இல்லை உங்களுக்கான அந்த ப்ராசஸ் என்ன, இந்த பாட்டு இப்படி தான் வரணும்னு உங்கள்கிட்ட சொல்லுவாங்கள்ல, அதை நீங்கள் எப்படி புரிஞ்சுப்பீங்க நீங்கள்? லைக் எக்ஸாக்டாக லைக் அதான் அந்த டீட்டெயில் கரெக்டாக கொடுக்கும்போது புரிஞ்சுக்கிறது ரொம்ப எனக்கு ஆல்வேஸ் ஃபெல்ட் அது ஒரு விஷயம். லைக் டீட்டெயில் ரொம்ப டீட்டெயில்டாக நமக்கு சொல்லும் போது புரிஞ்சுக்கலாம். லைக் ஸோ அந்த அப்ரோச்லேயே இப்போது இந்த மாதிரி ஒரு டோன் ஒரு ரெஃபரன்ஸ் வச்சு கொடுப்பாங்க, இந்த மாதிரி ஒரு பத்து தலை போது எல்லாரும் ஈஸ்வரி அம்மாவோட ஒரு அந்த அந்த மாதிரியான விப்ராட்டோ வேணும் அப்படின்னு சொன்னார் ரஹ்மான் சார். ஸோ நமக்கு தெரியும் எல்லாரும் ஈஸ்வரி அம்மாவோட, ஸோ அந்த விப்ராட்டோ எங்கெல்லாம் கொண்டு வர முடியுமோ, எந்த வார்த்தையிலலாம் கொண்டு வர முடியுமோ அந்த வார்த்தையிலலாம், எல்லா இடத்துலையும் அதை கொடுக்கவும் கூடாது, அளவாக கொடுக்கணும், எங்கெல்லாம் கொடுக்கலாமோ, எங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்கோ அங்கே அந்த விப்ராட்டோ அந்த மாதிரி. ஸோ அவங்க கொடுக்குற இன்புட் அண்ட் நம்மளுக்கும் ஒரு சென்ஸ் ஆஃப் இது வேணும், எங்கெல்லாம் அதை யூஸ் பண்ணலாம், ஃபுல் பாட்டு ஃபுல்லாகவும் அதை யூஸ் பண்ணால் நல்லா இருக்காது, ஸோ எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி. ஓகே, அப்படிதான். இப்போ உங்களுக்கு ஃபேவரட் சிங்கர்னா யார்? நிறைய பேர் இருக்கா? நிறைய பேர் இருக்காங்க. டக்குன்னு யாராவது ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வந்துருக்கலாம், அதை மட்டும் டக்குன்னு சொல்ல முடியுமா? லைக் லிஸ்டா வேணா சொல்றேன், சித்ரா அம்மா பிடிக்கும், ஸ்ரேயா கோஷல் மேம் பிடிக்கும், நந்தினி ஸ்ரீகர் மேம் ரொம்ப பிடிக்கும். ஓகே, அவங்க ஓகே சாங்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். இது தென் வந்துட்டு எனக்கு இந்த கேள்வி வந்து சிங்கர்ஸ்ட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் ஆசை. நான் சிங்கர் இன்டர்வியூ எடுத்தே ரொம்ப நாள் ஆச்சு. ப்ரொஃபஷ்னல் சிங்கர்ஸ் படிச்சுட்டு வந்திருக்காங்க, அவங்க நிறைய பாட்டு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கும். ஆக்சிடென்டல் சிங்கர்ஸாக இருப்பாங்கள்ல, இப்போ ஆக்ட் பண்ணுவாங்க, ஆக்டர்ஸே சிங்கர்ஸாக மாறுறது, என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் இவங்க ரெண்டு பேர்கிட்டையும், நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க? டிஃப்ரென்ஸ் அதான் நீங்கள் சொல்கிறதே அதுதான். ஆக்சிடென்டல் சிங்கர்ஸ்க்கும் லைக் வி நோ வாட் வி ஆர் எக்ஸாக்ட்லி டூயிங், லைக் ப்ரொஃபஷ்னல் சிங்கர்ஸ்க்கு எக்ஸாக்டாக தெரியும் ஒரு டைரக்ட் மியூசிக் டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அது எக்ஸாக்டாக புரியும். வி கேன் மியூசிக்கலி சவுண்டாக இருப்போம், லைக் நோட்ஸ், லைக் வி ஹாவ் டு நோட்டேட் த சாங், வி கேன் நோட்டேட் த சாங், அந்த மாதிரியான நிறையா அட்வான்டேஜஸ் ஆப்வியஸ்லி இருக்கும். ஓகே, ஆக்சிடென்டல் சிங்கர்ஸ் எனக்கு தெரியல, ஐ மீன் தெரியல எனக்கு, லைக் ஆக்டர்ஸ் பிகமிங் சிங்கர்ஸ் தான் கேக்குறீங்களா? ஆமா, ஆக்டர்ஸ் சிங்கர்ஸ் ஆகுறாங்க, டைரக்டர்ஸ் இந்த மாதிரி அந்த சிச்சுவேஷனுக்கு அது சூட் ஆறதுனால அவங்க பாடுறாங்க அண்ட் இட் வொர்க்ஸ். அது ஒரு பிராண்ட் வேல்யூக்காக பண்றாங்க, இவர் பாடிட்டாரு இந்த பாட்டுல அப்படி. யா யா யா, ஓகே. ஸோ அதில் உங்களோட கருத்து எது இருக்கா அப்படின்னு கேட்கறதுக்காக தான் நான் கேள்வி கேட்டேன். எனக்கு என்னங்க கருத்து? அதான் கேமரா ஆஃப் பண்ணா சொல்லிடுவீங்கல்ல. ஓகே ஓகே, லாஸ்ட் எனக்கு வந்து இந்த பாட்டை லாஸ்ட்டாக கேட்கணும்னு நான் நினச்சேன், பத்து வைக்கும் பார்வைக்காரா. விரல கொக்காதே கொக்காதே கொக்கா கேட்காதே அப்படி பார்க்காதே. ஓ, நான் இந்த இன்டர்வியூவில் இந்த மூணு பாட்டை கேட்கணும்னு தான் வந்தேன், மூணுமே வெவ்வேறு ஜானர். அந்த மூணு ஜானியை எடுக்கிறது நீங்கள் டைமே என்கிட்ட கேட்கவே இல்லை, சில பேர் கேட்பாங்களா நான் ப்ரிப்பேர் ஆகிருக்கும் ஒரு 2 மினிட்ஸ் அப்படிம்பாங்க, நீங்கள் கேட்கவே இல்லை, டக்கு டக்குன்னு பாடிட்டீங்க. இப்போ இந்த மனசில் ஆயோ பாட்டில் அந்த ஒர்க்கிங் டைமில் வந்துட்டு ஏதோ ஒரு இடம் வந்துட்டு இதை ஏதோ ஒன் மோர் பண்ணலாமா, இல்லை இந்த வார்த்தை எனக்கு இப்படி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி ஒரு ரீடேக் போன ஒரு லிரிக்ஸ்னால் என்ன? இந்த ராரா ராமையா போர்ஷன் வந்து நல்லா அது நல்லா ரக்கடா நல்லா அடாவடியா வேணும். சோ அது வந்து அந்த அடாவடி வரதுக்கு ஒரு கொஞ்சம் டைம் ஆச்சு. ஓகே, அதுதான் கொஞ்சம் டைம் ஆச்சு. அது வந்து எந்த லெவல் அடாவடி அவர் கேக்குறாருன்னு எனக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. வேற வெர்ஷன் பாடி கேட்டுங்க, இப்ப சத்தியமா அது வராது. ஓகே, ஐ மீன் ஸ்டார்டிங்ல அந்த ராரா ராமையா வேற மாதிரி இருந்திருக்கும்ல, லைக் இதோட கொஞ்சம் லைக் இவ்வளவு ஓபனா இல்லாம கொஞ்சம்
ஓகே இருக்குமே தவிர ஃபீல் அதுதான் பட் இன்னும் கொஞ்சம் அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி அதை பாடுறதுக்கு கொஞ்சம் டேக் எடுத்தோம் அவ்வளோதான். ஓகே உங்களோட எல்லா பாட்டுமே எந்த அளவுக்கு வைரல் ஆச்சோ அந்த அளவுக்கு நல்லாவும் இருந்தது. இதற்கப்புறமும் இன்னும் நீங்கள் நிறைய பாடல்கள் பாடணும், நிறைய மியூசிக் டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சினி உலகம் சார் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கேன். தேங்க்யூ ஸோ மச். தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். Taste the daily.